சென்னை வடபழனியில் தனியார் நிதி நிறுவனத்தில் கத்தி முனையில் 30 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றவர்களில் ஒருவன் சிக்கிவிட மீதி 6 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த கருணாநிதி மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் ஆகியோர் இணைந்து சென்னை வடபழனி திருநகரில் ஓசோன் கேபிட்டல் என்ற நிதி நிறுவனம் நடத்தி வருகின்றனர். கோயம்பேடு மார்க்கெட்டில் உள்ள வியாபாரிகளுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழிலும் செய்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை 3 மணி அளவில் 7 பேர் கொண்ட கும்பல் ஓசோன் கேபிட்டல் நிதி நிறுவனத்தில் புகுந்து கத்தியை காட்டி லாக்கரில் இருந்த 30 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். அவ்வொரு கடை ஊழியரான நவீன் என்பவர் கொள்ளையர்களை பிடிக்க முயன்றபோது அவரை கொள்ளை கும்பல் கத்தியால் வெட்டிவிட்டு தப்பியுள்ளது. எனினும் மற்றொரு ஊழியர் சாதுரியமாக செயல்பட்டு ஒரு கொள்ளையனை பிடித்து வடபழனி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். விசாரணையில் பிடிபட்ட நபர் மிருகம்பாக்கத்தைச் சேர்ந்த சையத் ரியாஸ் என தெரிய வந்துள்ளது. பிடிபட்ட நபர் அளித்த தகவலின் பேரில் இஸ்மாயில், பரத், கிஷோர், ஜானி, தமிழ், மொட்டை ஆகிய 6 பேரை தேடி வருகின்றனர். 2 நாட்களுக்கு முன் சென்னை அரும்பாக்கம் வங்கியில் 32 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதுடன் நகைகளும் மீட்கப்பட்டன. அந்த சம்பவத்தின் சுவடு மறைவதற்குள் வடபழனி நிதி நிறுவனத்தில் 30 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.